பிரதமர் மோடி மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெறுவதா அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? ஓராண்டு கால போராட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். இது காலம் கடந்த ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. எனினும் இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஏராளமான உயிர்களை பலி கொடுக்க நேர்ந்தது. ஏராளமான பொருள் விரயமும் இதனால் ஏற்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் விவசாய சங்க தலைவர்களை அழைத்து ஏற்கனவே பேசியிருக்க வேண்டும். மிகவும் பிடிவாதமாக ஒன்றிய அரசு இருந்ததன் விளைவாக பல்வேறு சேதங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது என்றாலும் கூட, இந்த காலம் கடந்த முடிவை இன்றைக்கு அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது என்கிற விமர்சனமும் ஒருபுறம் இருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களுக்கு 2022 சட்டப்பேரவை பொது தேர்தல்கள் வர இருக்கின்றன. அந்த தேர்தல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறது. எனினும் இது விவசாயிகளுக்கு கிடைத்த, குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த போராட்ட களத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்வோம். இதனை வரவேற்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதே உரையில பிரதமர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்றார். விவசாயிகளுடைய கவலையை நாங்க புரிஞ்சிட்டு இருக்கோம், விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்துல இந்த வேளாண் சட்டங்களுடைய நலன்களை விவசாயிகளுக்கு, அதாவது ஒரு தரப்பினருக்கு புரிய வைப்பதில் நாங்க தோல்வி அடைந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேளாண் சட்டத்துல இருக்கக்கூடிய குறைய ஒன்றிய அரசு ஒத்துக்கல அப்படிங்கறதோட பொருள் இருக்கு அதுல? அது இந்த முடிவை எடுத்ததற்கு அவர் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிறார். தான் எடுத்த முடிவு சரியாக விவசாயிகளின் போராட்டத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு என்று சொல்வதற்கு பதிலாக, தாங்கள் எடுத்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த நிலைப்பாடு சரியானது என்று வாதாடுகிற ஒரு முயற்சி இது. என்றாலும் கூட அதை நாம் இந்த நேரத்தில் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நெருக்கடிக்கு பிரதமர் ஆளாகியிருக்கிறார் என்கிற அளவில் மட்டும் இதை நாம் புரிந்து கொண்டு கடந்து செல்வோம். எத்தனையோ அரசியல் களங்களில் எவ்வளவு போராட்டங்களை உங்களை போன்ற அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஒன்றிய அரசு பல விவகாரங்களில், ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு, சமீபத்தில் நீட் தொடங்கி உறுதியாக இருக்காங்க. இப்போ வேளாண் சட்டங்களில் ஒரு பின்னடைவு, போராட்டத்துக்கு ஒன்றிய அரசு பணிந்தது அப்படின்னா என்ன விஷயம் சாதித்தது, எது ஒன்றிய அரசை நிர்பந்தித்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். நடைபெறவிருக்கிற 2022 ஆண்டு நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்கள் தான் இதில் முதன்மையான ஒரு கூறுவாக, காரணியாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த நான்கு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் எதிரில் இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் இதில் தொடர்ந்து பிடிவாதமாகத்தான் இருந்திருப்பார்கள். உள்ளபடியே விவசாயிகளின் மீது கருணை இருக்குமே ஆனால், விவசாயிகளின் நலன்களின் மீது அக்கறை இருக்குமே ஆனால், போராடி கொண்டிருக்கிற போதே விவசாய சங்க தலைவர்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், அவர்களின் குறைகளை கேட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை. எவ்வளவு பிடிவாதமாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிடிவாதமாக இருந்தார்கள். விவசாயிகளாக பின்வாங்கி ஓடிவிடுவார்கள், கலைந்து விடுவார்கள், சிதறி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் அரசியல் கட்சிகளின் பின்னணி இல்லாமலேயே, துணை இல்லாமலேயே, அவர்களின் ஆதரவை பொருட்படுத்தாமலேயே உறுதியாக நின்று போராடினார்கள். ஆகவே விவசாயிகளின் அந்த உறுதிமிக்க போராட்டத்திற்கு இந்திய ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது, பிரதமர் பணிந்திருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.